ஓம் ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவத்தில் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனை, வம்பு வழக்கு, அதாவது ஊர் வம்பு, இது மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். அதாவது நீங்கள் வந்து காலையிலே நீங்கள் வந்து கண்டிப்பாக பால் காப்பி குடிக்காதுங்க. என்னங்க இப்படி பால் காப்பி குடிக்கலாம்னு சொன்னால் நினைக்காதுங்க. உங்களுக்கு அந்த பால் காப்பி குடிக்கும்போது என்னாகன்னா பிரச்சனை உருவாகும். அப்போ பால் காப்பிக்கு பதிலாக நீங்கள் வர காப்பி குடிக்கலாம், அல்லது நீங்கள் வர டீ போட்டு குடிக்கலாம், அல்லது பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. அப்போ விசாக நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே அது டீ கடையில் இயங்குகிற நட்சத்திரம். அப்போ இந்த அன்பர்கள்லாம் வந்து டீ கடை வச்சுருக்காங்கன்னு நல்லா டீ கடை வச்சுருப்பாங்க. டீ கடையில் வந்து பாருங்கள், இவங்க வந்து பால் வந்து வியாபாரம் தான் பண்ணுவாங்க, டீயை வந்து வியாபாரம் தான் பண்ணுவாங்க, இவங்க குடிக்க மாட்டாங்க. அதே இவங்க குடித்தாங்கன்னா இவங்க பிரச்சனை வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டீயை மட்டும் குடிச்சிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, சண்டை வந்துடுறாங்க. அப்போ இவங்க வந்து டீயை வந்து வியாபாரமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாலை வச்சு, அதனால அவங்க சக்ஸஸ் ஆவாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து வீட்டில் காப்பி, நீங்கள் வந்து வீட்டில் பால் காப்பி குடிக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள் பால் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து பால் வியாபாரம் பண்ணிடுவாங்க, பாலை வாங்கிட்டு இவங்ககிட்ட வந்து வெட்டிநாயம் பேசிட்டு இருப்பாங்க, இல்லையா அவ்வளோ காசு இல்லையா இவ்வளோ காசு தானே அப்படின்னு இந்த வெட்டிநாயம் பேசுகிற சூழ்நிலை உருவாகும் இது மாதிரி அன்பர்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கிற காலங்களில் வந்து நீங்கள் வந்து அவள் பழம் கலந்து சாப்பிட வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாகும். நீங்கள் வந்து வேப்ப மர நிழலில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து இந்த அன்பர்கள் பெரும்பாலும் டீ கடை வச்சுருப்பீங்க, டீ கடை வச்சுருந்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் போய் டீ கடை போடுறாதுங்க. பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், பிரச்சனையே தீராது. கடை வச்ச காலத்துலேருந்து கடை எடுக்கிற காலம் வர பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை பெருங்காயம் வந்து உங்களுக்கு வந்து சமையலில் வந்து அளவாக சேர்த்துக்கிடுங்க. ஹோட்டலில் போய் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து, அதாவது நீங்களே ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க, நீங்கள் போய் என்ன ஒரு ஹோட்டலில் போய் டீ கடை வச்சு நடத்திட்டீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடும்போது அங்கே உட்காந்து வெட்டினே பேசாமல் போனோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு வந்துடுங்க. நீங்கள் வந்து உங்கள் டீ கடையில், நீங்கள் நடத்தும் டீ கடையில் அவங்க டீ குடிக்க வர்றாங்கன்னா அவங்ககிட்ட வெட்டினே பேச வேண்டாம். டீ குடிச்சாங்கன்னா கிளம்பு சொல்லி தாட்டி விட்ருங்க, அதான் சிறப்பு சரிங்களா. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உணவுலையும் வந்து பெருங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்தினா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ விசா நட்சத்திர பிறந்த நண்பர்கள் வந்து ஹோட்டலோட வச்சா சரியாக வருங்கிறீங்க, பிரச்சனையில் தான் ஓடும். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி தொழில் வந்து பண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹோட்டலில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ஆட்கள் அதிகமாக உட்கார வச்சு நீங்கள் பேசாதுங்க, நீங்கள் பேசினா பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து நந்தியாவர்த்தம் பூச்செடி அல்லது இந்த நந்தியாவரத்து பூச்செடி அதுவும் இல்லாமல் வந்து கருகவேப்பிலை செடி, இந்த செடி வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே அகற்றிடுங்க. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மரம், அதாவது நந்தியாவரத்தையும் பூவும் வந்து கருகவேப்பிலை மரமும் வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கக்கூடாது. வளர்த்திங்கன்னா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருவதை நீங்கள் தவிர்க்கலாம். எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.